இந்தியா முழுவதும் மத தீவிரவாதத்தின் மூலமாக ஆட்சி கட்டிலில் ஏறி ஆட்சியை அனுபவித்துக் கொண்டிருக்கும் பிரதமர் மோடியும் அவரது பரிவாரங்களும் தமிழகத்தில் வேறொன்றை என்னென்ன வழிகள் எல்லாம் பார்க்கலாம் என்று முடிவெடுத்து மத தீவிரவாதத்தை வளர்க்க முற்பட்ட பொழுது அனைத்து வழிகளிலும் சம்மட்டடியை கொடுத்துக் கொண்டிருந்தார் ஸ்டாலின் அது கடந்த நாடாளுமன்ற தேர்தலில் ஆரம்பித்து இப்போது வரை தொடர்ந்து கொண்டிருக்கிறது மோடியை ஒரே மேடையில் நின்று மோடியின் மோடி மஸ்தான் முதல்வர் ஆளும் மாநிலத்தில் திராவிட மாடல் ஆட்சி நன்றாக சென்று கொண்டிருக்கிறது இதை குழப்ப வேண்டும் என்பதற்காக ஆதினங்களை கையில் எடுத்திருக்கிறது மத்திய அரசாங்கத்தின் துணை போகும் அனைத்து அமைப்புகளும் அதில் விளைபோகி உள்ள ஒரு ஆதீனம் தான் மதுரை ஆதீனம் இவருக்கென்று தனியாக ஒரு கொள்கையும் இல்லை எதுவும் இல்லை ஆண்டுக்கு ஒரு முறை ஏதோ ஒன்று வேலைகளை செய்து கொண்டிருப்பார் அது கடந்த காலத்தில் நித்யானந்தருக்கு முடிசூட்டியது முதல் பல்வேறு நடிகர்களுடன் மதுரை ஆதினம் திராவிட ஆட்சியை எதிர்க்கிறேன் என்ற போர்வையில் இளைய தளபதி விஜயோடு மோதி இருக்கிறார் இந்த மோதல் என்பது இன்று நெட் உருவானதல்ல தொடங்கி சாரிச்சாஜா போன்றவர்களின் மத மோதல்களை உருவாக்க முற்பட்டதின் எதிரொலிதான் இன்று மதுரை ஆதினமும் இளைய தளபதி விஜயோடு மோதியிருக்கிறார்கள் எந்த காலத்திலும் தமிழ் மொழிக்கும் தமிழ் இனத்திற்கும் எதிராக இளைய தளபதி விஜய் முடிவெடுக்க மாட்டார் வாழவும் தெரியாது முடிவெடுக்கவும் தெரியாது அவர்கள் அவர் அரசியலுக்கே வந்தாலும் தமிழ் இனத்தை காப்பதற்காக தான் வருவேன் என்று சூழலித்துக் கொண்டிருக்கிறார் ஆனால் இந்த மதுரை ஆதினமோ பிஜேபியின் பேச்சை கேட்டுக்கொண்டு தமிழ் மொழியை வளர்ப்பதற்காக உருவாக்கப்பட்ட சொத்துக்களை வைத்து பிழைப்பு தேடிக் கொண்டிருக்கும் நிலையில் தமிழ் மொழியை அளிக்கும் கும்பலோடு இணைந்திருக்கிறார் தமிழகத்தில் பல்வேறு மத மோதல்களை உருவாக்குவதற்கு மதுரை ஆதினம் விட்டார் ஆனால் மதுரை ஆதினத்தை சுழுக்கெடுக்க ஸ்டாலின் படையில் இருந்து சேகர்பாபு கிளம்பிவிட்டார் என்ற தகவல் வந்து கொண்டிருக்கிறது எப்படியெல்லாம் சிதம்பரம் தீட்சிதர்கள் எல்லாம் சேகர் பாபு

அது குறித்து இன்று விரிவாக நமது கிங் வாய்ஸ் பார்க்கலாம் இந்தியா முழுவதும் மத தீவிரவாதத்தை அதிகரித்து அதன் மூலம் தனது வெற்றியை சாதகமாக்கி வந்து கொண்டிருந்த பாரதிய ஜனதாவும் பிரதமர் மோடியும் அவர்களது சித்து விளையாட்டுகளை தமிழகத்தில் இறங்கி பார்க்கலாம் என்று இறக்கிக் கொண்டிருந்தனர் இது கடந்த ஆட்சி காலத்தில் அதிமுகவின் தலைமையில் இருந்த இவர்கள் இழுத்து இழுப்புக்கெல்லாம் ஆடி அடங்கி கடந்தனர் அதிமுகவினர் ஆனால் அப்பொழுதே கடந்த நாடாளுமன்ற தேர்தலில் மோடிக்கு எதிராக இந்தியாவில் குரல் கொடுத்து மோடிக்கு ஒட்டுமொத்தமாக எதிர்ப்பு என்பதை தமிழகத்தில் பதிவு செய்து சாதித்து காட்டிய இப்பொழுதைய தமிழக முதல்வர் ஸ்டாலின் அவர்கள் அன்று ஆரம்பித்த மோடி எதிர்ப்பு மற்றும் அத மத தீவிரவாதத்தை எதிர்த்து அவரது போரில் மோடிக்கு அப்பப்பொழுது சவுக்கடி கொடுத்து கொண்டே இருக்கிறார் அந்த வகையில் மோடியும் சாதாரணமாக இல்லை தமிழகத்தில் இப்பொழுது அறுதி பெரும்பான்மையுடன் ஜாதகம் சரியில்லை உங்களுக்கெல்லாம் கட்டம் சரியில்லை அவர் எந்த காலத்திலும் ஆட்சியில் அமர முடியாது என்றெல்லாம் கூறிய ஸ்டாலின் இன்று மோடியின் கண்ணில் விரலை விட்டு ஆட்டிக்கொண்டிருக்கிறார் அதாவது சமூக வலைதளங்களில் வந்தது போன்று கலைஞர் மு கருணாநிதி வெற்றி செய்வார் அவரது மகன் ஸ்டாலினோ வரவெச்சி செய்வார் என்ற மீம்ஸுகள் வந்த வண்ணம் இருக்கிறது அதுபோன்று மோடி எதிர்பார்க்காத ஒரு எதிர்ப்பு குரலை மோடியோடு ஒரே மேடையில் நின்று எதிர்குரல் கொடுத்து அங்கு குழுமி இருந்த பாரதிய ஜனதா கட்சியினரும் என்ன செய்வது என்று விழிபுதுங்கி இருந்த நேரத்தில் உரத்த குரலில் மோடிக்கான எதிர்ப்பும் மோடி செய்து கொண்டிருக்கும் தவறுகளையும் தோல் காட்டிய தமிழகத்தில் முதல்வர் மட்டுமே இந்தியாவின் முதல்வர்கள் அனைவரும் பார்த்து ரசிக்கும் முதல்வராக மாறிவிட்டார் இவ்வளவு அறுதி பெரும்பான்மையுடன் தமிழகத்தின் ஒட்டுமொத்த செல்வாக்கோடு வந்து கொண்டிருக்கும் ஸ்டாலின் அவர்களது ஆட்சி ஸ்டாலின் மீதான மக்களின் பார்வை மாற்ற வேண்டும் என்று கட்டி கட்டிக்கொண்டு இப்பொழுது ஒரு புது வேலையை பாரதிய ஜனதாவினர் ஆரம்பித்திருக்கிறார்கள் அதாவது மத தீவிரவாதத்தை தமிழகத்தில் வேரூற்ற வேண்டும் என்று வேலை ஆரம்பித்திருக்கிறார்கள் அவர் இதற்கு முன் செய்ததெல்லாம் தோல்வியில் முடிந்தது இப்பொழுது புது டிசைனில் வருகிறார்கள் அதாவது ஆதீனங்களை கைப்பற்றுவது அந்த ஆதீனங்களின் மூலமாக மத தீவிரவாதத்தை வளர்ப்பது என்று ஒரு முடிவெடுத்து இப்பொழுது எல்லாம் எல்லா ஆதீனங்களிலும் கவர்னர் சென்று பார்க்கிறார் கவர்னர் என்பவர் பொது மனிதராக தான் எல்லா மாநிலத்திலும் இருப்பார் ஆனால் இங்கிருக்கும் கவர்னரோ தான் ஒரு பாரதிய ஜனதாவின் ஆர் எஸ் எஸ் பணியால் என்பதை நிரூபித்துக் கொண்டிருக்கிறார் நாம் சட்டமன்றத்தில் ஏற்ற பதினெட்டுக்கும் மேற்பட்ட திட்டங்களுக்கான கையெழுத்திடாமல் நமது வரிப்பணத்தில் சம்பளத்தை வாங்கி கொண்டு ஆர் எஸ் எஸ் வேலை செய்து கொண்டிருப்பவர் தான் ஆளுநர் அந்த ஆளுநர் தர்மாபுரம் மாநில சந்தித்தார் அதன் பின்பு பல்லக்கு அது இது என்று ஒரு பிரச்சனை வந்தது அதை லாபகமாக சமாளித்து பிரச்சனையே இல்லாமல் ஸ்டாலின் முடித்து வைத்தார் பாரதிய ஜனதாவின் ஒரு பின்னணி திட்டம்தான் மதுரை ஆதீனத்தை கைப்பற்றியுள்ளார்கள் மதுரை ஆதீனம் மட்டுமல்ல தமிழகத்தில் உள்ள அனைத்து ஆதீனங்களுக்கும் பல்வேறு சொத்துக்கள் இருக்கிறது பல்லாயிரக்கணக்கான கோடியில் இருக்கிறது அதெல்லாம் சைவ சித்தாந்தத்தை வளர்ப்பதற்காக அதாவது தமிழ் முறைப்படி தமிழ் மொழியை வளர்ப்பதற்காகத்தான் இந்த ஆதீனங்கள் உருவாக்கப்பட்டது இதுதான் அகராதி ஆனால் இன்றிருக்கும் ஆதீனங்களோ பாரம்பரியத்தை காப்பாற்றுகிறேன் அதை காப்பாற்றுகிறேன் என்றெல்லாம் இல்லாமல் இவர்களெல்லாம் எல்லாம் பகட்டு வாழ்க்கை ஆட்பட்டு தேசி காரில் செய்வதும் உல்லாச வாழ்க்கையை ஆதின மனத்துக்குள்ளே நடத்திக் கொண்டு இருப்பதெல்லாம் அறிந்ததுதான் அந்த வகையில் மதுரை ஆதீனத்தை பொறுத்தவரை மதுரை ஆதீனம் இப்பொழுது அரசியல்வாதியாக மாறியிருக்கிறார் எதை செய்யக்கூடாத ஒரு ஆதீனம் அதையெல்லாம் செய்து கொண்டிருக்கிறார் ஆனால் அரசியல்வாதிகள் கோயிலுக்குள் என்ன வேலை என்று கேட்கிறார் மதவாதிகள் அல்லது ஆதீனங்கள்

அதிரடியிலான நிலங்களை கையகப்படுத்தி இருக்கிறார் கணக்கில் வராத பிரச்சனை பண்ணக்கூடிய சிதம்பரம் கோயிலில் கண்ணில் விரலை ஆட்டிக் கொண்டிருக்கிறார் அத்தனையும் கொள்ளையடித்து இருக்கிறார்கள் இந்த சிதம்பரம் தீட்சேதர்கள் என்பது அவர்கள் கணக்கு காட்ட மறுப்பதிலிருந்து நமக்கு சந்தேகம் கிளப்புகிறது இதே போன்றுதான் ஆதினங்களிலும் உள்ளே நுழைந்தால் அவர்கள் செய்து கொண்டிருக்கும் அட்டுளியங்களும் ஆடம்பர வாழ்க்கையும் அவர்கள் தமிழின் பெயரால் அடிக்கும் கொள்ளைகளும் வெளியே வந்துவிடும் இதை மறைப்பதற்காகத்தான் மோடியிடம் சரணடைந்திருக்கிறார் மதுரை ஆதீனம் இந்த ஆதீனம் எல்லாம் தமிழக அரசுக்கும் சேகர்பாபு அவர்களுக்கும் அல்லது ஸ்டாலினுக்கும் ஒரு பொருட்டே அல்ல ஒரு நொடியில் இப்பொழுது சிதம்பரம் தீட்சிதர்கள் என்ன கூ கூடி கொண்டிருந்தார்கள் ஆனால் அறநிலைத்துறையின் சார்பாக ஆய்வுக்கு சென்ற பொழுது பதுங்கி மறைந்து வாழ்ந்து கொண்டிருக்கிறார்கள் இந்த இரண்டு தினங்களாக இவ்வளவு ஊழலையும் பண கொள்ளையும் மத தீவிரவாதத்தையும் வழக்கும் முன்னெடுப்பை எடுத்துள்ள ஆதி மதுரை ஆதீனம் பாஜகவின் பின்னணியை தெரிந்து கொள்ள வேண்டும் இது கர்நாடகாவில் வேணால் பாஜகவுக்கு சாதகமாக இருக்கலாம் இது பெரியாரின் மண் இங்கு எந்த ஆதீனம் இல்ல ஆதீனத்தின் ஆதினமே வந்தாலுமே கூட இங்கு நடக்காது ஆனால் ஆதீனம் தமிழ் வளர்ச்சிக்காக தமிழ் மொழிக்காக பாடுபடுமை ஒழிய தமிழ் மொழியை அழிக்குவதற்காக முழு நேரமும் உழைத்துக் கொண்டிருக்கும் மத்திய அரசின் தீடர்களிடம் இப்படி விளை போக கூடாது இதே மதுரை ஆதீனம் நித்தியானந்தனை வைத்துக் கொண்டு சாமியாராக வளம் வந்த சமயத்தில் என்னவெல்லாம் ஆட்டமாடினார் அவர்களுக்கு என்னெல்லாம் துதிப்பாடினார் என்பதெல்லாம் தெரிந்த வரலாறு இந்த ஆதீனத்திற்கு சுய அறிவு என்பது இல்லை என்பதுதான் பல கட்டங்களில் நிருபனமானது அந்த வகையில் நேற்று மதுரையில் நடந்த விஹெச்பி மாநாட்டில் ஒரு குரலை எழுப்பியிருக்கிறார் தமிழக சினிமா நடிகர் இளைய தளபதி என்று அனைவராலும் போற்றப்படும் விஜய் அவர்களது படத்தை தமிழர்கள் புறக்கணிக்க வேண்டும் இந்த குரல் என்பது ஆதினத்தின் குரல் அல்ல நீண்ட காலமாக பாஜகவும் சங்குரியரும் ஆர் எஸ் எஸ் விஜய்க்கு எதிர்ப்பான குரல் அதுவும் ஹச்சிராஜா ராஜா போன்றவர்கள் எல்லாம் விஜய் படம் எப்பொழுதெல்லாம் ரிலீஸ் ஆகிறதோ அப்பொழுதெல்லாம் அவரை கிறிஸ்டினாக பார்ப்பார்கள் ஆனால் தமிழகத்தில் அது எடுபடாது விஜய் மீது கைவித்தால் என்ன நடக்கும் என்பது கடந்த கால வரலாறுகளில் கச்சி கேட்டு தெரிந்து கொள்ளுங்கள் அவர் ஒரு இளம் நடிகர் வளரும் நடிகர் கூட அவர் வருவதற்கு தயாராக தான் இருக்கிறார் வந்தாலும் ஏற்றுக்கொள்ள வேண்டும் உங்களை மாறி காட்டிக் கொடுக்கும் தமிழனாக அவர் வளரவும் இல்லை வாழவும் இல்லை சுயமாக வளர்ந்து தனக்கென ஒரு வரலாற்றை பணித்துக் கொண்டிருக்கிறார் இளைய தளபதி விஜய் இந்த மதுரை ஆதிரத்தை போன்று தமிழ் இனத்தையும் தமிழ் மொழியின் அடையாளத்தையும் வைத்து வாழ்ந்து கொண்டு பிழைப்பை தேடிக்கொண்டிருந்த ஆதினம் இப்பொழுது தமிழ் இனத்தையும் தமிழ் மக்களையும் தமிழ் மொழியையும் அழிக்கும் கும்பலோடு சேர்ந்து தமிழ் இனத்தை காட்டி கொடுத்து இருக்கிறார் அந்த மாதிரி இலி செயலை எந்த காலத்திலும் விஜய் செய்ததில்லை செய்ய போவதும் இல்லை அவரோடு இப்பொழுது மல்லு கட்டுகிறார் இது ஹச்சிராஜாவின் குரலாகத்தான் பார்க்கப்படுகிறது இவர்களுக்கெல்லாம் தமிழகம் அனைத்து மதத்தினரும் ஒன்றாக இருப்பது இவர்களுக்கெல்லாம் பிடிக்காது ஆனால் இவர்களுக்கு வேணால் பிடிக்காமல் இருக்கலாம் இவர்கள் என்ன செய்ய நினைத்தாலும் இங்கு தமிழகத்தில் வேலை நடக்காது அதுக்குதான் சேகர்பாபா அவர்கள் எவ்வளவு பொறுமையாக பேட்டி கொடுப்பவர் நேற்று ஒரு பேட்டியில் கூறியிருக்கிறார் நாங்கள் பதுங்கி கொண்டிருக்கிறோம் முதல்வர் ஸ்டாலின் அவர்கள் கூறுவதற்கு போன்று ஆனால் மதுரை எங்களுக்கு ஒரு பொருட்டே அல்ல நாங்கள் அவர் மீது பாய்வதற்கு பல வழிகள் இருக்கிறது பார்த்துக் கொள்ளலாம் என்று கூறியிருக்கிறார் ஆக மொத்தம் மோடியின் பின்னாலும் அண்ணாமலையின் சொல் பேச்சு கேட்டும் ஆதினம் சென்று கொண்டே இருந்தால் சிதம்பரம் தீட்சிதர்கள் எப்படி கணக்கு காட்ட முடியாமல் கதுங்கிக் கொண்டு ஓடிக்கொண்டிருக்கிறார்களோ அதே நிலைதான் மதுரை ஆதீனத்துக்கும் நடைபெறும் என்பதுதான் தமிழகத்தின் நிலை சுழுக்கெடுக்கப் போவது சேகர்பாபுவின் முடிவாக இருக்கிறது ஆக மொத்தம் கைலாசாவில் நித்யானந்தர் இல்லாமல் இருக்கும் சூழ்நிலை உருவாகி இருக்கிறது அந்த கைலாசாவுக்கே மதுரை ஆதீனமும் செல்வதற்கான வாய்ப்புகள் தான் கொண்டிருக்கிறார் தனது வாழ்நாளின் கடைசி காலத்தில் இந்த ஆதீனங்களுக்கு தேவையில்லாத வேலையை மதுரை ஆதீனம் செய்து கொண்டிருக்கிறார் தமிழக அரசுக்கு எதிராகவும் தமிழக ஆட்சிக்கு எதிராகவும் திராவிட மாடல் ஆட்சிக்கு எதிராகவும் தமிழ் மொழியால் பிழைப்பு நடத்தி கொண்டு வாழ்ந்து கொண்டிருக்கும் ஆதினங்களுக்கெல்லாம் ஒரு தக்க பதிலடியை கொடுக்க திராவிட மாடல் அரசு தயாராகி விட்டதாகத்தான் தெரிகிறது அதுதான் நேற்று சேகர்பாபு அவர்களின் பேட்டியில் தெரிகிறது பார்க்கலாம் ஆதிரங்களின் அத்துமீறல்களும் அதை எப்படி தமிழக அரசு அடக்கப் போகிறது என்பதை பொறுத்திருந்து பார்க்கலாம் பாருங்கள்